ஹாய், வெல்கம் டு பிங்க் ஸ்குவேர் தமிழ். ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு முட்டை வரைக்கும் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்றதுனால இருக்க பெனிஃபிட்ஸ் நம்மளே ஆச்சரியப்படுற விதத்தில் இருக்குது. அதெல்லாம் என்ன, வாங்க பார்க்கலாம். 9. நம்ம மூளை கோலன்னு ஒரு சத்தால் பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்போலிபிட்ஸ்னு ஒரு எலமெண்ட் பிரெயினோட கம்யூனிகேஷனை நார்மலாக வச்சுக்கும். இந்த சத்துக்கள் குறைஞ்சா நமக்கு ஞாபக மறதி அதிகமாகிடுமா. 8. பார்வையை இம்ப்ரூவ் பண்ணும். முட்டையில் லுட்டுன்னு ஒரு சத்து அதிகமாக இருக்குது. இந்த சத்து தான் தெளிவான கண் பார்வைக்கு காரணம் அப்படின்னு ரீசன்ட் ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 7. விட்டமின் டி தான் கால்சியம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஊரில் என்ன தான் வெயில் எல்லா நாளையும் அடித்தாலும் விட்டமின் டி டெஃபிஷியன்சியோட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம முட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு கால்சியமை நல்லா அப்சர்வ் பண்ணி நம்ம எலும்புகளையும் பற்களையும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். 6. முட்டையில் இருக்க விட்டமின் பி நம்ம ஸ்கின், ஹேர், லிவரை பாதுகாக்கும். இதில் இருக்க பயோட்டின், விட்டமின் B12, புரோட்டீன் ஸ்கின்னையும் ஹேரையும் வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கும். இதில் இருக்க ஃபாஸ்போலிபிட்ஸ் லிவரில் இருக்க கழிவு பொருட்களை நீக்கி லிவரை ஹெல்த்தியாக வச்சுருக்கும். 5. ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்கில் இருந்து நம்மளை காப்பாற்றும். முட்டையில் இருக்க கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு எந்த கேடும் பண்ணாது. மாறாக நம்ம உடம்பில் வேறு எந்த சாப்பாட்டாலையும் கொலஸ்ட்ரால் அதிகமாகாமல் இருக்க பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் முட்டையில் இருக்க ஒமேகா 3 ட்ரைகிளிசரைட்ஸ் லெவலை கம்மி பண்ணுமா. இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் தான் ரத்த குழாயில் அதிகமாக சேர்ந்து ஹார்ட் அட்டாக் வர காரணம். ஸோ ரெகுலராக முட்டை சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க் கம்மியாகிட்டே இருக்கு. 4. நம்ம உடல் எடை வேகமாக கம்மியாகும். அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ரீசெண்டாக நடத்தின ரிசர்ச்சில் கேலரி கம்மியான உணவுகளோடு தினமும் முட்டையும் சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா வெயிட் ரொம்ப வேகமாக குறையுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா முட்டையும் சேர்த்து சாப்பிடுங்க. 3. கேன்சர் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். ஒரு பொண்ணு டீனேஜ்லேருந்து ரெகுலராக முட்டை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரத்துக்கான சான்ஸ் 18% கம்மியாகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ முட்டை எடுத்துக்கோங்க. 2. ப்ரெக்னென்சி அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விமன் ரெகுலராக முட்டை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா முட்டையில் இருக்க விட்டமின் B9 குழந்தையோட மூளை வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ முட்டை எடுத்துக்கோங்க. 1. நீங்கள் ரொம்ப இளமையாக தெரிவிங்க. டச் சயின்டிஸ்ட் ரீசெண்டாக நடத்தின ரிசர்ச்சில் ரெகுலராக முட்டை சாப்பிட்றவங்களோட சர்மம் முதுமை அடையிறது தாமதப்படுத்தப்படுதான். அது மட்டும் இல்லாமல் தோலில் இருக்க சுருக்கங்களும் கம்மியாகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ முட்டை நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த முட்டையை நம்மளோட ரெகுலர் டயட்டில் கொண்டு வந்து நம்மளோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் கிடைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் பிங்க் ஸ்குவேர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.